ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிடிவி தினகரன் அவர்கள் தலைமையிலான அமமுக கட்சியில் இருந்து 50 மேற்பட்ட அவங்களுடைய ஆதரவாளர்களோடு தற்போது திமுகவில் வந்து இணைந்திருப்பது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். திமுக தலைமை கழகம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் திமுக தலைவர் ஸ்டாலின் முன்னிலையில் சென்னை கிழக்கு மாவட்டம் அமமுக கட்சியின் அம்மா பேரவை வடசென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் எஸ் காதர் மீரான் தலைமையில் மாணவர் அணி மாவட்ட செயலாளர் வி பாலாஜி, அமைப்பு சாரா மாவட்ட தலைவர் எஸ் குமரகுரு, மாவட்ட மாணவர் அணி இணை செயலாளர் வி கிருஷ்ணகுமார், அம்மா பேரவை எழும்பூர் பகுதி செயலாளர் எம் முத்து, திருவிக்கா நகர் தொகுதி பகுதி துணை செயலாளர் எஸ் பக்ருதீன், எழும்பூர் பகுதி இளைஞர் அணி இணை செயலாளர் ஒய் யூனுஸ் மற்றும் எஸ் கணேஷ் அப்படின்னு அமமுகவை சேர்ந்த 50 மேற்பட்ட நிர்வாகிகள் தற்போது அவங்களுடைய ஆதரவாளர்களோடு கொத்தாக வந்து ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் திமுகவில் வந்து இணைஞ்சிருக்காங்க. அப்போது மத்திய சென்னை தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன், சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் பி கே சேகர் பாபு, எம்எல்ஏ ஆகியோர் உடனிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்காக அமமுகவை வலுப்படுத்த தற்போது டிடிவி தினகரன் அவர்கள் பல அதிரடியான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கும் இந்த சமயத்தில் அவங்களுடைய கட்சி நிர்வாகிகள் தற்போது கொத்தாக வந்து திமுகவில் இணைந்திருப்பது அந்த கட்சிக்காரர்களுக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டத்தின் திமுக பொதுக்குழு கூட்டம் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய கலைஞர் அறிவாலயத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திருச்சி தெற்கு வடக்கு மத்திய மாவட்டங்களின் சார்பில் நிர்வாகிகள் கலந்து கொண்டாங்க. இதில் எஸ்சி பிரிவினர் திமுகவில் தற்போது தனி பிரிவு கேட்டு குரல் எழுப்பியிருப்பது அவங்களுடைய கட்சியில் பெரிய ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த கூட்டத்தில் பேசிய திமுகவின் முதன்மை செயலாளர் கே நேரு அவர்கள் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 27 வருடமாக இந்த கட்சியின் மாவட்ட செயலாளராக இருந்திருக்கிறேன், நான் இந்த கட்சியில் தெரிந்தும் தெரியாமலும் செய்த ஏதேனும் தவறுகள் இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு உருக்கமாக பேசியிருந்தாங்க. இதே போல இந்த கூட்டத்தில் அவருக்கு பிறகு பேசிய திருச்சி மத்திய மாவட்ட பொறுப்பாளர் வைரமணி பேசும்போது பார்த்தீங்கன்னா, தாழ்த்தப்பட்ட மக்களில் 80% பேர் திமுகவுக்கு ஆதரவாக இருக்காங்க, ஆனால் கட்சியில் அவர்களுக்கென தனி அங்கீகாரம் கிடைக்கவில்லை, அதனால் தாழ்த்தப்பட்டவருக்கான தனி பிரிவை திமுக கட்சியில் உருவாக்க வேண்டும் என அவங்க வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த கோரிக்கையை திமுக தலைமை ரசிக்கவில்லை என்பது தகவலாக தற்போது வெளிவந்திருக்கு. ஏற்கனவே தாழ்த்தப்பட்டவர்கள் மற்றும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான ஒரு கட்சி அப்படின்னு திமுக பார்க்கப்படும் சமயத்தில் இது போன்ற ஒரு அணியை உருவாக்கணும் அப்படின்னா அது வந்து மேலும் கட்சியில் பிரிவினையை ஏற்படுத்தும் அப்படின்னு தற்போது திமுகவோட தலைமை இந்த கோரிக்கையை நிராகரிக்க பார்ப்பதாகவும் தகவல் வெளிவந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.